தமிழக அரசு தாங்கள் அறிவித்திருக்கிற மின் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசு தன்னுடைய இயலாமையை மறைக்க மின் கட்டண உயர்வுக்கு காரணம் மத்திய அரசு மற்றும் மின்சார வாரியம்தான் என்று கூறுவது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல. இது மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல். மின் உயர்வுக்கு காரணம் நிர்வாக சீர்கேடுகள்தான். ஏழை எளிய நடுத்தர மக்களால் இந்த கட்டண உயர்வை தாங்க முடியாது. மின் பயன்பாடு அளவீடு முறை மாதந்தோறும் கொண்டு வர வேண்டும். நிர்வாக சீர்கேட்டால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட மின் கட்டணத்தை உயர்த்தி மக்கள் மீது சுமையை ஏற்றுவது ஒருபோதும் நியாயமல்ல என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த ஆட்சியிலே மின்மிகை மாநிலமாக தமிழகம் இருந்தது. இன்று மின்வெட்டு மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கிறது. மாடல் ஆட்சி என்று தமிழக அரசு கூறுகிறது. சொத்துரி உயர்வை உயர்த்துவது மாடல் ஆட்சியா, மின்சார வரியை உயர்த்துவது மாடல் ஆட்சியா என்று நான் கேட்க விரும்புகிறேன். காமராஜர் ஆட்சியிலே குறைந்த வருவாயில் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றினார். அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம் என்று மின்சக்தி அன்றே உயர்த்திய பெருமை காமராஜருக்கு உண்டு. ஆனால் தமிழகத்தினுடைய இந்த அரசு மின்சாரத்துறையிலே ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட புதிய கட்டண உயர்வை அறிவித்து மக்கள் மீது சுமையை ஏற்படுத்துவது நியாயமல்ல என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றாத அரசு காத்திருந்த மக்களை ஏமாற்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறது தான் இன்றைய அரசியலுடைய உண்மை நிலையாக இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.